Hi friends, welcome to Super Taste. இன்னைக்கு நாம கடைகள்ல கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்ல French fries செய்யலாம். ஒரு சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். நம்ம வீட்லயே French fries செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மொறுமொறுன்னு French fries செய்ய நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். French fries செய்ய எப்பவுமே பெரிய நீளமான உருளைக்கிழங்க எடுத்து வச்சுக்கிறங்க. இப்போ அதுல உள்ள தோலை எல்லாத்தையும் சீவிரலாம். எல்லா கிழங்குல உள்ள தோலையும் சீவியாச்சு. சீவினதுக்கு அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு ரெண்டு சைடு கட் பண்ணி எடுத்துறணும். கட் பண்ணி எடுத்துட்டு கிழங்கை ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணுறப்ப ஒரே மாதிரி சைஸ் கிடைக்கும். அதுக்காகத்தான் உருளைக்கிழங்கோட அந்த ஸ்லைஸை எடுத்துட்டு நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சைஸில் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி சேஃப் கிடைக்கும். இதே மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துருங்க. தண்ணியில் போட்ட உடனே பால் மாதிரி கலர் வந்துடுச்சு. இந்த டைமில் எல்லாத்தையும் வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தண்ணியில் கழுவுன உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஐஸ் வாட்டரில் போட்டுக்கோங்க. எதுக்காக இப்படி போடுறோம்னா அதோடய கலரும் மாறாமல் இருக்கும். அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்ப வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக தான் இப்படி செய்கிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு, நல்லாவும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பரப்பி காய விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அதே துணியில் மடித்து போட்டு கையை வச்சு அழுத்தி அழுத்தி விடுங்க. கிழங்கில் ஈரம்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது அந்த கிழங்குல உள்ள ஈரம்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த கிழங்கை 2 டைம் நல்லா பொரித்து எடுத்துடணும். ஏன் அப்படி பொரிக்கிறோம்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்து வந்துடும். அதுக்காகத்தான் 2 டைம் பொரித்து எடுத்துறோம். கடையில் பார்த்தீங்கன்னா வடையெல்லாம் 2 டைம் தான் பொரிப்பாங்க, அதனால தான் கிறிஸ்பியாக இருக்குது. நான் ஏற்கனவே அடுப்பு பற்ற வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. ட்ரையான உருளைக்கிழங்கு எடுத்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துடலாம். தீயை லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 1 நிமிஷம் வேக விடுங்க. பாதியாக வெந்ததும் எடுத்துருங்க. அடுத்து ஒரு தட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுட்டு பொரித்ததை எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சிரும். அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் சர்வ் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் அதை மறுபடியும் பொரித்து எடுத்து கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எல்லா கிழங்கையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ 2nd டைம் பொரிக்கும்போது எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கிறணும். ஒரு கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லா கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஹை ஃப்ளேமில் பொரித்து எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கிறிஸ்பியன் ஸ்பைஸியான பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம். நல்லா சூப்பராக இருக்குது, மொறுமொறுன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.